ஹலோ பாய். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேஷவ் எடிட்ஸ். அண்ட் இந்த குவாரண்டைன் டைமில் ஏதாவது ஒரு கேம் வாங்கி விளாண்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நமக்கு எப்பவும் ஃபிட் கேர்ள் வெர்ஷன் வாங்கி அது அந்த இதை டவுன்லோட் பண்ணி விளாண்டு தான் பழக்கம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணோம், நம்மளே ஒரு கேமை பர்ச்சேஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் வாங்கினோம். ஸோ கேம் பேர் வந்து பார்டர்லேண்ட்ஸ் 2. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கேமை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பார்த்தோம், அவ்வளோ ஒரு நல்ல கேம். அதனால் இதே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கடுத்து இந்த கேமை வந்து ஸ்டீமில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த கேமை பற்றின வீடியோஸ் நம்மளோட சேனலில் டெய்லி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த கேம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் விளாடுறதுக்கு. அண்ட் இந்த கேமை நம்ம ஏன் எடுத்து விளாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இதெல்லாம் போகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த கேம் இது ரொம்ப வந்து சுவாரஸ்யமான கேம். அண்ட் இது இப்போ குவாரண்டைன் டைம்னால ரேட்டு கம்மியும் கூட. ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்டீமில் வந்து 249 ருபீஸ் இந்த கேம் வந்து வந்திருக்கு, கேம் ஆஃப் த இயர் எடிஷன் பார்டர்லேண்ட்ஸ் 2. அண்ட் அது கூட உங்களுக்கு டிஎல்சி பண்டில்ஸ் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து வேணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேமில் நம்ம கேரக்டர் செலக்ட் பண்ணுற ஸ்க்ரீனில் இருக்கோம். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 6 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து கெய்ஸ், நெக்ரோமான்சர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரெய்க், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்சர்க்கர் அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் மாயா அப்படின்னு ஒரு பொண்ணு, அப்புறம் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆக்சன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேமுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி இந்த கேமை பற்றின சில யூடியூப் வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கேம் வாங்கலாம்னு முடிவு பண்ணோம். வெளியே நாய் குழச்சிக்கிட்டு இருக்கு, அதை பற்றி நீ ஒன்றும் நினச்சிக்காதீங்க. ஸோ இதில் இருக்கிற ஏழை எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அப்படின்றது வந்து தேர்ந்தெடுக்கிறதுல தான் இருக்குது. அதில் இருக்க கேரக்டர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கிரேக் அப்படின்றது வந்து நெக்ரோமான்சர்னு சொல்லிட்டு, ஸோ இந்த பொண்ணு அப்பப்போ நினச்சிது அப்படின்னா இதோட அல்டிமேட் எபிலிட்டி, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அல்டிமேட் எபிலிட்டி இருக்குது. கிரேகோட அல்டிமேட் எபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரேக் வந்துட்டு கரெக்டாக அவளோட அல்டிமேட் போடும்போது அவள் ஒரு ரோபோவில் ஏறி உட்கார முடியும். ஸோ அந்த ரோபோவுக்கு வந்து ரெண்டு சைடு வந்து மிஷின் கன் மாட்டியிருக்கோம், இந்த கைதி படத்தில் கார்த்தி பார்த்த மாதிரி அது மாதிரி சுடுறது. அப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா சைக்கோ. சைக்கோ கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர். சைக்கோ வந்து துப்பாக்கியில் அடிக்கிறத விட நிறைய மீலி தான் ட்ரை பண்ணுவார், அதாவது வந்து கையாலே அடிக்கிறது, கோடாரி இதெல்லாம் எடுத்து வச்சு அடிச்சுட்டு இருப்பார். ஸோ அது இவரோட அல்டிமேட் எபிலிட்டி. அண்ட் இவரோட அல்டிமேட் எபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட். ஸோ ஆக்சிடனோட அல்டிமேட் எபிலிட்டி வந்துட்டு ஒரு டரட்டை வந்து டிப்ளாய் பண்ணுறது. அந்த டரட்டை வந்துட்டு யார் யாரெல்லாம் எதிரி இருக்கோ அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக இவர் எந்த சைடு சுடுறாரோ அந்த சைடில் எதிரி இருந்தாலும் சுடும், இல்லைன்னா இவரை சுற்றி யாருக்கு எது யார் யாரெல்லாம் எதிரி இருக்காங்களோ அவங்க எல்லா பேரையும் அழிக்கிற வேலையை வந்து இந்த டரட் பார்த்துக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேரக்டர் வந்து ஜீரோ. ஜீரோ அப்படின்றது வந்து ஒரு அசாசின்னு சொல்கிறாங்க. ஜீரோ வந்து துப்பாக்கியிலையும் நல்லா இது பண்ணுவான், அதே நேரத்தில் அவருக்கு வந்து ஸ்வாடும் ஒரு இதாக இருக்குது. ஸோ ஜீரோவோட அல்டிமேட் அபிலிட்டி என்ன அப்படின்னா, அவர் அல்டிமேட்டை போடும்போது இன்விசிபிள் சூட்டில் போயிடுவார், அதாவது தான் யார் எங்கே இருக்கேனே தெரியாது. அதுக்கு ஒரு கவுண்ட் டவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 60 seconds கவுண்ட் டவுனா அந்த 60 seconds வரைக்கும் தான் யாருன்னு யாருக்குமே தெரியாது, இன்விசிபிளாக மாறி அதுக்குள்ளே எல்லாரையும் கொண்டுட்டு போயிட வேண்டியது. மாயா பார்த்தீங்கன்னா, மாயா வந்து கன்ஸ்லேயும் நல்லா இது பண்ணுவாங்க, அதே நேரத்தில் இவங்களுக்கு இருக்கிற எபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லாக், அதாவது எதிரிகள் வந்துட்டாங்கன்னா அந்த எதிரிகளை வந்து ஆகாயத்தில் பறக்க வச்சு அவங்கள கொஞ்ச நேரம் லாக் பண்ணி வைக்கிறது. லாக் பண்ணி வச்சுருக்கும் போது அந்த கவுண்ட் டவுன் முடிகிறதுக்குள்ளே அவங்கள சுட்டு கொண்டுடலாம். பெரிய பெரிய பாசஸ் எல்லாம் நம்ம வந்து அது மாதிரி தூக்கி அடிக்க முடியாது. ஸோ இது இவங்களோட ப்ளஸ். கடைசி நம்ம பார்க்க போகிறது கன்சர்க்கர். நான் இவனை தான் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன முடிவில் இருக்கேன். ஆனால் அங்கே இருக்கிற கேரக்டர்லேயே இந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப அல்டிமேட் கேரக்டர், அதாவது என்னோட அல்டிமேட் எபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கூல் டவுன் ஆயிரும். அதே மாதிரி அல்டிமேட் எபிலிட்டி வந்து ரெண்டு கையிலையுமே கன்று வச்சு சுடுறது, அதாவது ரெண்டு கையில் ரிகார்ட்லெஸ் ஆஃப் எனி திங், ஒரு கையில் ராக்கெட் லான்ச்சர், இன்னொரு கையில் வேற கண், அந்த மாதிரி என்ன கண்ணாலும் இதை வச்சு சுடலாம் இந்த ரெண்டு கையில். டூயல் வீல்டிங் பவர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த 6 கேரக்டர். அண்ட் நம்ம இதில் எந்த கேரக்டர் செலக்ட் பண்ணுவோம்,
ஸோ நம்ம கன்சர்கர் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். அண்ட் கன்சர்கரை செலக்ட் பண்ணுவோமே. ஸோ இதுதான் கன்சர்கர். அண்ட் நம்ம கன்சர்கரை வந்து செலக்ட் பண்ணுறோம் இந்த ஆட்டத்தில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ இந்த கன்சர்கருக்கு என்னென்னலாம் இதுக்கு அடுத்து வந்து இதில் இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கன்சர்கருக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்மளுடைய கேரக்டர் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அவனை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத. ஸ்டே டியூன் அண்டில் தென். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ. திஸ் இஸ் ஜே கே ஹியர் அண்ட் வி வில் மீட் சூன் இன் அனதர் வீடியோ. பை.